வணக்கம். இன்னைக்கு 7 ஜனவரி 2022, டைம் வந்து 12, டைம் வந்து கரெக்டாக 9:12 ஆகுது. இன்னும் 3 நிமிஷம் இருக்குது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு. மண்டே அதாவது திங்கக்கிழமை 10ஆம் தேதி ரெக்கார்டிங் மார்னிங் பண்ண முடியாத சூழ்நிலை, ட்ராவலிங்கில் இருக்கிற காரணத்தினால மார்க்கெட் முடிஞ்சக்கப்புறமோ இல்லை ஒரு பாதியிலேயோ ஒரு 11 o'clock 12 o'clock மேலேயோ ரெக்கார்டிங் பண்ணி நான் போட பார்க்குறேன். மண்டே மார்னிங்லேருந்து கண்டிப்பாக இருக்காது, ஏன்னா நான் ட்ராவலிங்கில் இருக்கிற காரணத்தினால மண்டே 10ஆம் தேதி வந்து ரெக்கார்டு வந்து மார்க்கெட் முடிஞ்சக்கப்புறம் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம், ஏன்னா மண்டே வந்து ட்ராவலிங்கில் இருக்கிற சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி பொறுத்த மட்டிலும் மார்க்கெட் எல்லாமே ரூபோ எல்லாமே ஆன் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால இன்றைக்கி 100 பாயிண்ட் அவுட் ஆஃப் த மணி எடுக்கிறோம். எதுக்காக அவுட் ஆஃப் த மணி எடுக்கணுன்ற காரணமும் நான் ஒரு ஒரு வீடியோலையும் சொல்கிறேன். ஸோ நம்ம புதுசாக நம்ம பண்ணுறவங்களது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிட்டு பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை ரீசன், வெள்ளிக்கிழமை இருக்கும்போது எல்லா விதமான ஆப்ஷன் ப்ரீமியமும் கொஞ்சம் கூட இருக்கும். உதாரணத்துக்கு 500 ரூபா 600 ரூபா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில், இந்த 500 ரூபா 600 ரூபா இருக்கிற பட்சத்தில் நம்மளால் வந்து ஒரு கால் ஃபெயில் ஆச்சுனாலே அதிகப்படியான ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு 100 பாயிண்ட் அவுட் ஆஃப் த மணி எடுக்கிறது சிறந்ததாக இருக்கும், சரியா? மற்றபடி வந்து மற்ற நாட்களில் வந்து நீங்கள் அடுத்த மணியே எடுத்துக்கலாம். வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு 100 பாயிண்ட் அவுட் ஆஃப் த மணி எடுக்கிறது நல்லது. இன்றைக்கி கூட என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், ஓப்பன் ஆனதுக்கப்புறம் முடிஞ்சளவு கவர் பண்ணுறேன். இல்லைன்னா என்ன நடக்குதுன்றத வித்து ஆர்டர் புக், ரோபோ ஆர்டர் புக், நெஸ்ட் ஆர்டர் புக்கை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறோம். பை சிக்னல் வந்திருக்கு சார்ட்டில், ரோபோவும் எடுத்திருக்கு, நெஸ்ட்லேயும் உந்திருக்கு. அதாவது நெஸ்டில் உந்திருக்குன்னு நான் சொல்ல வர்றது என்னென்னா, நாம் ஏபிஐ மூலமாக தான் எடுக்குது. ஸோ அது ஏபிஐயில் எடுத்ததுன்னா நமக்கு வந்து ரோபோவில் வந்து எடுத்தா மாதிரி காட்டும், ஒரு குவான்டிட்டி எடுத்தா மாதிரி காட்டும். ஆனால் அது ஆக்சுவல் ட்ரேடாக பேப்பர் ட்ரேடான்றது பார்க்குறவங்களுக்கு தெரியறதுக்காக தான் நெஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். நெஸ்ட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது ஆர்டர், ஆக்சுவல் ஆர்டர் உழுந்தது. இல்லைனா இந்த ரோபோ மட்டும் பார்த்தா ஒன்றுன்னு காட்டுச்சு, கீழே ப்ராஃபிட் காட்டுச்சுன்னா அது ஆக்சுவல் ட்ரேடாக, ரியல் ட்ரேடாக, இல்லை பேப்பர் ட்ரேடான்றது தெரியாது. அதன் அடிப்படையில் தான் நெஸ்ட்டை நம்ம காட்டுறோம். ஆக்சுவலாக இது நம்ம நெஸ்ட்டு தேவை கிடையாது, இது ஏபிஐ மூலமாக வர்றது. நெஸ்ட்டு இல்லைனா கூட வேலை செய்யும். பார்ப்போம் பை வந்திருக்கு எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். பார்க்குறோம், ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டுருக்கு, ஒரே ஒரு சிக்னல் தான் வந்திருக்கு. இப்போதைக்கு லாபம் பார்த்திங்கன்னா 1800 ரூபா இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு 2500 ரூபா லாபம் வரும்போது ஒரு 500 ரூபா வந்து ட்ரையல் பண்ணுற மாதிரி, அதாவது 500 ரூபா ட்ரையல் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல. ஓ, கட் ஆகிடுச்சி. நான் என்னென்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு போட்டிருக்கேன். எப்பயுமே இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு போடக்கூடாது, இதை கண்டிப்பாக முக்கியமாக புரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா எதை எடிட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக இதை கட் ஆகிடும். 1600 ரூபா கிட்ட கட் ஆகிடுச்சு இப்போது. இதுதான் மிஸ்டேக்ஸ். இந்த மிஸ்டேக்ஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும் எல்லா இடத்துலையும், அதே மாதிரி எனக்கு நடந்திருக்கு. பாருங்கள், நானும் தப்பு பண்ணிட்டேன் இன்றைக்கி. என்னென்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே நம்பரை போட்டேன். ஆக்சுவலாக கிளிக் பண்ணிவிட்டு நம்பரை போடக்கூடாது, முதல்ல நம்பரை போட்டுடணும். 2500 நம்பரை போட்டுடணும், அதுக்கப்புறமா இங்கேயும் போட்டணும், அப்புறமா தான் கிளிக் பண்ணணும். ஸோ நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நம்பர் போட்டதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே நமக்கு ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இதுலேருந்து நம்ம என்னென்னா ஓவரால் ப்ராஃபிட் ரீச்சர்னு வந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்றைக்குமே டைப் பண்ணக்கூடாது. டைப் பண்ணோம் அப்படின்னா உடனே வந்து கட் ஆகிடும். ஸோ நம்ம எதாவது ப்ராஃபிட் செட் பண்ணுறதா இருந்தால் முதல் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் டைப் பண்ணணும். இன்றைக்கி பரவாயில்ல, 1700 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. நாளை வந்து ஒரு மண்டே வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், முடிஞ்சால் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். நன்றி, வணக்கம்.